हेलो फ्रेंड्स, वेलकम टू स्कूल किड्स मॉम चैनल। इन द चैनल நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க। வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வீடியோக்குள்ள போகலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ஜெனரல் அவேர்னஸ் ஜிகே அப்படிங்கற டாபிக் கீழ क्वेश्चंस வரும். அதுல டேஸை பத்தி ரெண்டு மூணு क्वेश्चंस கேட்பாங்க. ஸோ அந்த டேஸ்லாம் வந்து நம்ம படித்து வச்சுக்கிறணும். ஒரு ஒரு மந்த்துக்கும் நிறைய இம்பார்ட்டண்ட் டேஸ் இருக்குது, அப்போ படிக்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக ஒரு ஒரு வீடியோலையும் நான் அஞ்சு அஞ்சு டேட்டாக எடுத்து வந்து தரப்போகிறேன். இப்போ ஃபிப்ரவரி மந்தில் இருக்கிற சம் இம்பார்ட்டண்ட் டேஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபிப்ரவரி 4 வேர்ல்டு கேன்சர் டே, ஃபிப்ரவரி 10 World Pulses Day, February 13 World Radio Day, February 21 International Mother Language Day, February 28 National Science Day. So, 5 days வந்து நம்ம இந்த வீடியோல ஃபோகஸ் பண்றோம். 4 10 13 21 28 February மந்தில இருக்கிற இந்த டேஸ். இப்போ ஒரு ஒரு டேயாக பார்ப்போம் வாங்க. இப்போ வேர்ல்டு கேன்சர் டே. வேர்ல்டு கேன்சர் டே வந்து ஃபிப்ரவரி 4 வந்து வருது. ஸோ இது எப்படி வந்து நம்ம மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் அந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் 1, 2, 3 கொடுத்துருக்கேன். கேன்சரில் இருக்கிற ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ்க்குரிய அந்த நம்பரை வந்து நம்ம எடுக்கிறோம். சிக்கு வந்து 3, ஏக்கு வந்து 1. ஸோ 3 + 1 = 4. ஸோ அப்போ கேன்சர் டே அப்படின்ற போதே இந்த நம்ம டக்குன்னு 4ன்றது நல்லா ஞாபகத்தில் இருக்கும். ஸோ ஃபிப்ரவரி 4 வேர்ல்டு கேன்சர் டே, ஃபிப்ரவரி 10 வேர்ல்டு பல்சஸ் டே, இதை அப்புறம் லாஸ்ட்டு பார்ப்போம். ஃபிப்ரவரி 13 வேர்ல்டு ரேடியோ டே. எல்லாருக்கும் தெரியும் ஃபிப்ரவரி 14 வந்து வேலண்டைன்ஸ் டே. ஸோ இந்த டேக்கு 1 day பிஃபோர் தான் வேர்ல்டு ரேடியோ டே, அதாவது ஃபிப்ரவரி 13. இது ஈஸியாக வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இருக்கும். 21 வந்து இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே. இன்டர்நேஷ்னல் லெவலில், அதாவது வேர்ல்டு வைடில் இருக்கிற எல்லா லாங்குவேஜையும் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கான டே வந்து ஃபிப்ரவரி 21. இப்போ 21 ஜென்ரலாக 2ன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற லாங்குவேஜ், ரெண்டு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும். ஒன்று அவங்களுடைய தாய்மொழியாக இருக்கும், இன்னொன்று இங்கிலீஷ். அது போக சில பேருக்கு வந்து இப்போ வந்து ஹிந்தி, ஜாப்பனீஸ், சைனீஸ் அந்த மாதிரி நிறையா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து ஒரு டிப்பாக ஞாபகம் வச்சுட்டு 21 இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே அப்படின்றது நான் கொடுத்துருக்கேன். இது வந்து நான் என்னோடய இதுக்கு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அது மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். 28 ஃபிப்ரவரி வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, நேஷ்னல் சயின்ஸ் டே. நேஷ்னல் சயின்ஸ் டே வந்து ஃபிப்ரவரி மாதத்தில் இருக்கிற ஒரு லாஸ்ட் டேயில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஞாபகத்துக்கிற வேண்டிய டிப்ஸு. ஃபிப்ரவரி 28 இருக்குது, ஃபிப்ரவரி 29 இருக்குது ஃபிப்ரவரி மாதத்தில். ஆனால் மோஸ்ட்லி ஃபிப்ரவரி 28 தான் வந்து அந்த நிறையா இயர்ஸில் இருக்குது. அதை வச்சு ஞாபகத்துக்கோங்க, 28 நேஷ்னல் சயின்ஸ் டே. நம்ம ஓரளவுக்கு எல்லா டேஸும் பார்த்துட்டோமா. வேர்ல்டு பல்சஸ் டே, பல்சஸ் ஓரளவுக்கு இந்த 0 வச்சுட்டு ஞாபகத்துக்கிற வேண்டியதான். எல்லா ஓரளவுக்கு லென்டென்ஸு டால் எல்லாமே வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது அப்படின்ற ஒரு டிப்பை ஞாபகம் வச்சுட்டு, 10 வேர்ல்டு பல்சஸ் டே, அதாவது ஃபிப்ரவரி 10 வந்து வேர்ல்டு பல்சஸ் டே. கேன்சர் டே வந்து ஃபிப்ரவரி 4, அது எப்படி இருக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். பல்சஸ் நம்ம அந்த பல்சஸ் எல்லாம் ஒரு ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும்ன்ற இதில் வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். வேர்ல்டு ரேடியோ டே, வேலண்டைன்ஸ் டேக்கு 1 day பிஃபோர் இட் இஸ் வேர்ல்டு ரேடியோ டே, அதாவது ஃபிப்ரவரி 13. 21 வந்து இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே. எல்லாருக்கும் நம்மளுக்கு ரெண்டு லாங்குவேஜ் தெரிஞ்சுருக்கணும், ஒரு லாங்குவேஜ் அடிஷ்னலாக தெரியணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டு 21 இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே. நம்மளுக்கு இப்போ நம்ம ஊரில் இருக்கும்போது ரெண்டு லாங்குவேஜ் தெரிஞ்சுருக்கோம், வேலைக்கு போகிற இடத்துல இல்லை வேறு ஊருக்கு போகிற இடத்துல இருக்கிற அந்த லாங்குவேஜ் வந்து நம்ம கற்றுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 21 நேஷ்னல் சயின்ஸ் டே.
ஃபிப்ரவரி மாதத்தில் இருக்கிற லாஸ்ட் டே அப்படின்னு வச்சு இது பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதத்துக்குரிய ஃபஸ்ட்டு ஒரு 5 டே மட்டும் நான் காமனாக எடுத்து வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.